இன்றைக்கி யார்ஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான டேஸ்டியான மில்லட் முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்காக நம்ம வந்து ஒரு கப் வந்து முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சுருக்கோம். இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்காக வந்து இட்லி மாவு வந்து இட்லி தோசை மாவு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக வந்து ஒரு கப் வந்து திணை, ஒரு கப் சாமை, ஒரு கப் குதிரைவாளி, ஒரு கப் அரிசி நம்ம எடுத்து, ஒரு கப் உளுந்து, இது நாலு வந்து நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாவு இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன இட்லி தோசை மாவு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையை நான் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சிப்போம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது வந்து எல்லா விதத்துலையும் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச இந்த கீரையை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த கீரையோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸாக அரைச்சிப்போம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி அந்த கீரை பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இந்த தோசை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கசக்கிற டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பேனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரை பேனை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து தோசையில் பண்ணி கொடு தோசையோட இந்த கேரட்டெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்ல சத்து இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம மீட்டாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை இட்லி தோசை மாவு வச்சு நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க பிறகு இந்த மாதிரி துருவி வச்ச கேரட்டை வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குவோம். இப்போ வதக்கின இந்த ஆனியனையும் கேரட்டையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆறின பிறகு நம்ம வந்து இந்த மாவோட தோசை மாவோட கலந்துட்டு தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் தண்ணி பதத்தளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுப்போம். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து இந்த தோசையை வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து நல்லா மெலிசாக வந்து தோசையை வாத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த நம்மளோட இந்த மில்லட்டு, கீரை, முடக்கத்தான் கீரை, கேரட்டு எல்லாம் கலந்த ஒரு ஹெல்த்தியான நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த தோசையை வந்து நம்ம முட்டி வலி இருக்கவங்க, சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். முட்டி வலி வந்து காணாமல் போயிடும். நம்ம வந்து இந்த கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக வேணுன்றவங்க கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம். இல்லை சாஃப்டாக வேணாலும் நம்ம வந்து இமீடியட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான மில்லட் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.